அனைவருக்கும் வணக்கம் பொது அறிவு தகவல்கள் பகுதி முப்பது உலக அளவில் வெள்ளைப்பூண்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா தமிழகத்தில் முந்திரி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் கடலூர் மகஞ்சுதார நகரத்தை கண்டுபிடித்தவர் பானர்ஜி சூரியகாந்தி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு உக்ரைன் தண்ணீரில் மிதக்கும் உலோகம் லித்தியம் கொச்சின் துறைமுகம் அரபிக்கடலின் இளவரசி என அழைக்கப்படுகிறது இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி பாரதிய மகிழா வங்கி சார்க் அமைப்பின் தலைநகரம் காட்மண்டில் உள்ளது பூகோள சொர்க்கம் எனப்படும் இடம் காஷ்மீர் போக்குவரத்து சேவையை இலவசமாக வழங்கும் நாடு லக்ஷம்பர்க் இந்தியாவின் மனித கம்ப்யூட்டர் என அழைக்கப்படுபவர் சகுந்தலா தேவி லஞ்சம் வாங்குபவர் கண்டுபிடிப்பதற்கு ரூபாய் நோட்டில் தடவப்படும் வேதிப்பொருள் ஸ்நாப்தலின் இந்திய சுதந்திரத்திற்காக கைதான முதல் வெளிநாட்டவர் அன்னி பெசட் அம்மையார் பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தானுடன் இணைக்கும் கணவாய் கைபர் போலன் கணவாய் காப்பி அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு பிரேசில் ஸ்ட்ராபெரி அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு சீனா உலக அளவில் பரப்பின் அடிப்படையில் இந்தியாவின் இடம் ஏழாவது இடம் தண்ணீரில் மிதக்கும் உலோகம் லித்தியம் சிந்து சமவெளி மக்கள் அறியாத உலோகம் இரும்பு வருடம்தோறும் புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்யும் நாடு சுவிட்சர்லாந்து இந்தியாவிற்கு அதிக அளவு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடு ஈராக் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று அடி வரை வளரக்கூடிய தாவரம் மூங்கில் மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியலில் இந்தியா பிடித்திருக்கும் இடம் நூற்று முப்பத்து ஒன்பது தமிழ்நாட்டில் தேன் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் கன்னியாகுமரி இந்தியாவில் உள்ள மொத்த தீவுகளின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி ஏழு சென்னை மாநகர முதல் பெண் காவல்துறை அதிகாரி சரண் வேறு இல்லாத தாவரம் காளான் எடித்தாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின் இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்தி நான்கு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் பைபிள் நோபல் பரிசு என்பது ஆல்பிரட் நோபல் என்பவரின் பெயரில் அடிப்படையில் வழங்கப்படுகிறது கண்டங்கத்திரியின் தாவரவியல் பெயர் சொல்லானம் சாந்தோ கர்ப்பம் கரோனா முன்களப் பணியில் ஈடுபடுத்துவதற்காக கிரேஸ் என்ற ரோபோவை உருவாக்கிய நாடு ஹாங்காங் கின்னஸ் புத்தகத்தை வெளியிடும் அலுவலகம் லண்டன் மாநகரில் உள்ளது புறா பந்தயம் தோன்றிய இடம் பெல்ஜியம் அலுமினியம் அதிகமாக ஏற்றுமதி செய்யும் நாடு கனடா மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஐரோப்பா ஐரோப்பாவின் நோயாளி என்று கூறப்படும் இடம் துருக்கி பிச்சைக்காரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் நாடு இலங்கை இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் டபிள்யூசி பானர்ஜி உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் சகாரா பாலைவனம் இயற்கையில் கிடைக்கும் கனமான தனிமம் யுரேனியம் ஆரஞ்சு பழத்தில் அதிகமாக காணப்படும் வைட்டமின் வைட்டமின் சி பிங்க் சிட்டி என அழைக்கப்படும் நகரம் ஜெய்ப்பூர் உலகிலேயே மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் கரக்பூரில் உள்ளது தமிழகத்தில் முதல் முதலாக இருப்பு பாதை அமைக்கப்பட்ட இடம் ராயபுரம் முதல் வாலாஜா வரை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு புகைப்பட கருவியில் பயன்படுத்தப்படும் வேதிச்சேர்மம் சில்வர் சில்வர் புரோமைட் லட்சத்தீவில் வாழும் மக்களால் பெரும்பாலும் பேசப்படும் மொழி மலையாளம் கட்டன் பூச்சியின் கண்களில் முப்பதாயிரம் லென்ஸுகள் உள்ளன மிகவும் மென்மையான உலோகம் சோடியம் இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஐசக் நியூட்டன் தமிழ்நாட்டில் மொத்தம் பதிமூன்று பறவைகள் சரணாலயம் உள்ளது திடநிலையில் இருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் பொருள் கற்பூரம் கொனார்க் சூரியனார் கோயில் அமைந்துள்ள மாநிலம் ஒடிசா உலகிலேயே மிக குறைவாக வரி விதிக்கும் நாடு ஜப்பான் சிரிப்பை தூண்டும் வாயுவின் பெயர் நைட்ரஸ் ஆக்சைடு பிரிவினை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர் உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்றாம் நாள் தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய லென்ஸ் வகை பயன்படுகிறது தமிழ்நாட்டில் முக்காளர்களும் சந்திக்கும் இடம் கன்னியாகுமரி இந்தியாவில் இரண்டு முறை தற்காலிக பிரதமராக பதவி வகித்தவர் லால் பகதூர் சாஸ்திரி நெல்சன் மண்டேலா அவர்களின் முழுமையான பெயர் நெல்சன் ரோபி ரோபிசல்லா மண்டேலா PDF என்பதன் முழு விரிவாக்கம் Portable Document Format. துருவின் வேதிப்பொருள் நீரிய ஃபெரிக் ஆக்சைட் வாலிபர் தினம் அடல்ஸ் டே கொண்டாடப்படும் நாடு ஜப்பான் UAE என்பதன் விரிவாக்கம் United Arab Emirates. ஜனகணமன பாடல் நமது தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் நாள் கிரிக்கெட் விளையாட்டு ஆஸ்திரேலியாவின் தேசிய விளையாட்டாக உள்ளது மாநில அவசர நிலை பிரகடனம் கேரளா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் அதிக முறை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இரவு நேரத்தினை உணர்த்தும் வேலையை செய்யும் ஹார்மோன் மெலட்டோனின் ஹார்மோன் இந்தியாவிலேயே அதிக மழை பெறும் மாநிலம் அஸ்ஸாம் எல்இடி என்பதன் முழு விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டையோட் இந்தியாவின் மிகப்பெரிய அரசு நிறுவனம் இந்திய ரயில்வே இந்தியாவில் முதல் முதலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் கேரளா இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நத்தை ஒரு மைல் தூரம் செல்வதற்கு சுமார் பதினேழு நாட்கள் வரை ஆகும் தமிழ்நாட்டில் அதிக அளவிலான முட்டை உற்பத்தி செய்யும் மாவட்டம் நாமக்கல் நெல்லியின் தாவரவியல் பெயர் ஃப்ளாந்தஸ் எம்பளிகா தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் தமிழ்நாட்டில் காற்றாலை மின் நிலையம் உள்ள இடம் ஆரல்வாய் மொ மொழி சிபிஎஸ்சி என்பதன் முழு விரிவாக்கம் சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அமிர்தசரஸ் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயில் குரு ஹர்கோவிந்த் அவர்களால் கட்டப்பட்டது இந்தியாவின் திருநங்கைகளுக்கான பல்கலைக்கழகம் குஷிகர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த குஷிகர் நகரில் உள்ளது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு அரசு பேருந்துகள் அதிகமாக ஓடுகின்றன எல்சிடி என்பதன் முழு விரிவாக்கம் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே உலகின் மிகப்பெரிய பாதாம் ஏற்றுமதி செய்யும் இடம் கலிஃபோர்னியா முதல் நவீன ஒலிம்பிக் போட்டி ஏதென்ஸ் நகரில் நடைபெற்றது பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிப்பது என்பது சட்டப்பிரிவு பதினாறின் கீழ் அமைந்துள்ளது இந்திய பாராளுமன்றத்தை கட்டியவர் ஹர்பர்ட் பெக்கர் உலகில் தங்கத்திற்கான மிகப்பெரிய சந்தை இருக்கும் இடம் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் கரும்பலகில் எழுத பயன்படும் சுண்ணாம்பு கட்டி கால்சியம் கார்பனேட் த்ரீ சிஏசிஓ த்ரீ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயங்கி வந்த மது ஆலை எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது எகிப்து நாட்டில் மனிதனைப் போல் கைகளையும் உணவையும் கழுவி விட்டு சாப்பிடும் உயிரினம் ரக்கூன் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தண்ணீரேகி ஒட்டகத்தால் உணர முடியும் இந்தியாவின் மிக துறைமுகம் மும்பை மிக பழமையான பாலைவனம் அட்டகாமா பாலைவனம் காய்கறி வளர்ப்பு பற்றிய அறிவியல் பிரிவு கல்ச்சர் மனிதனில் அடிபட்டால் விரைவில் குணமடையும் உறுப்பு நாக்கு நிலவு மலர் என்று அழைக்கப்படும் தாவரம் ஐபோமியா அல்பா தமிழகத்தின் சிலிகான் பள்ளத்தாக்கு சென்னை உலகின் மிக பழமையான பாறைகள் கிரீன்லாண்டில் உள்ளன கத்திரிக்கோளை கண்டுபிடித்தவர் லியனார்டோ டாவென்சி கப்பல் கட்டும் தொழிலானதில் இந்தியா பதிமூன்றாவது இடத்தில் உள்ளது இந்தியாவில் இளம் வயது மேயர் என சாதனை கூறியவர் ஆர்யா ராஜேந்திரன் இறக்கும் வரை வளர்வது நிறுத்தாத உயிரினம் சுரா தூய்மையான நகரங்கள் பட்டியலில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் முதல் இடம் பிடிக்கும் நகரம் இந்தூர் நன்னாரி தாவரத்திலிருந்து பெறப்படும் மருந்து பொருள் டெர்ஃபின் பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்கும் மாவட்டம் கரூர் உழவனின் எதிரி என அழைக்கப்படுவது வெட்டிக்கிளிகள் இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பீகார் நதி இல்லாத மிக பெரிய நாடு சவுதி அரேபியா உலகிலேயே மிகவும் சுத்தமான நாடு டென்மார்க் வாழ்நாள் முழுவதும் தண்ணீரே குடிக்காத விலங்கு கங்கார் எலி அரபிக்கடலின் ராணி என்று அழைக்கப்படுவது கொச்சின் இந்தியாவின் முதல் அணு மின் நிலையம் தாராப்பூர் ஒரு ரூபாய் நாணயத்தை தயாரிக்க ஆகும் செலவு ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று இந்த காணொலி காட்சியின் வாயிலாக அரிய தகவல்களை அறிந்து கொண்டோம் பொது தேர்வு அரசு பொதுத் தேர்வு எழுது மாணவ மாணவிகளுக்கு மிகச் சிறந்த காணொலியாக இது அமையும் என நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் ஆனந்தி